ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடியில வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல, அதாவது ப்ரீவியஸ்னா இப்ப நடந்து முடிஞ்ச க்வெஸ்சன் பேப்பரை வந்து எடுத்து ஒவ்வொன்றா வந்துட்டு டீடைல்டா வந்துட்டு அனலைஸ் பண்ண பார்க்கறோம். ஓகேங்களா? ஓகே, நான் உங்கள் அருண். இனிமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா, இந்த மணி க்வெஸ்சன் பேப்பர் செஷன் வந்துட்டு அனலைஸ் செக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்ப டைரக்டா வந்துட்டு டாபிக் உள்ளே வந்துட்டு போயிடலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு எரர் ஸ்பாட்டி எரர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பாட்டி எரர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு என்ன சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் நாட் அஸ் டாலர் அஸ் ஹேர் ஓல்டர் பிரதர் பட் ஷீ இஸ் ஈக்வாலிட்டி ஸ்கில்டு இன் பேஸ்கட் பால். ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். மொதல் வந்துட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ் செஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமர் செஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு ஒக்காப் செக்ஷன், அண்ட் தேர்டு ஒன்று தான் வந்துட்டு என்னன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்துட்டு நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்மளுடைய ரீடிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து தான் வந்துட்டு அந்த டைப்பில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்குன்னு நம்ம தனியாகலாம் ப்ராக்டிஸ், அதாவது தனியாக ப்ராக்டிஸ் இருக்குன்னா நம்ம ரீடிங் கேப்பபிலிட்டியை வளர்த்துறது மூலமாக தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிராமர் செஷனில் வந்துட்டு நம்மளால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது, ஒக்காப் செக்ஷன்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை நம்ம திரும்ப திரும்ப பார்த்தாலே போதும், ஒக்காப்ல இருக்கும் வந்துட்டு அதுவே வந்துட்டு போதும். அதுலேருந்தே மேக்ஸ் ஒரு 8 क्वेश्चन கேக்குறாங்கனா அதுல ஒரு 6 to 7 அந்த ரேஞ்சில வந்து நம்ம प्रीवियस அதாவது 2018 ல இருந்து கேக்குற क्वेश्चंस பார்த்தாலேயும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிராமர் பார்த்தாலுமே கிராமருமே ரிபீட்டட் செஷனா தான் இருக்கும். உங்களுக்கு எஸ்எஸ்சி பொறுத்தாலும் ஒரு மிக பெரிய வரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிபீட்டட் தான் வந்துட்டு அதிகமா வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டேட்டா செஷன் குள்ள போலாமா? ஓகே, செஷன் குள்ள போலாம். நீங்கள் பாருங்கள் இதில் வந்துட்டு எந்த ஸ்பாட் வந்துட்டு எரராக இருக்குது அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? இந்த ஸ்பாட் எரர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாபிக் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த டாப்பிக்கை பற்றி நான் சொல்கிறேன், அந்த டாப்பிக்கை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு எரரை நான் கண்டுபிடிக்கிறா முன்னாடி நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன், டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் வந்துட்டு ஒருத்தனை இன்னொருத்தனை கம்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிக்கு தான் கம்பாரிசன். ஆனால் இதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா மூணு வகையாக கம்பேர் பண்ணலாம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ரெண்டாவது வந்துட்டு கம்பேரிட்டிவ், அண்டு தேர்டு ஒன்று வந்துட்டு சூப்பர்லேட்டிவ். ஓகேங்களா? ஒன்று வந்துட்டு பாசிட்டிவ், இன்னொன்று கம்பேரிட்டிவ், அண்ட் தேர்டு ஒன்று வந்துட்டு சூப்பர்லேட்டிவ். இப்போ பாசிட்டிவ்னா ஒன்று ஒருத்தனை பற்றி அப்படியே சொல்கிறது. ஓகேங்களா? ஒருத்தனை இருக்கிற குவாலிட்டியை அப்படியே சொல்கிறது, இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரை வந்துட்டு கம்பேர் பண்ணுறது. ஆனால் அந்த ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க, ஈக்குவலான ஆளாக இருப்பாங்க. இப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேர் வச்சுக்கோம். இந்த ஏ அப்படிங்கிற ஆள் வந்துட்டு 180 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டில் இருக்கார், அதே தான் வந்துட்டு பியும் 180 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஸோ அவங்களை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த டிகிரி தான் யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி. இதில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு டவுனாக இருப்பாப்ல, இன்னொரு ஆள் வந்துட்டு நல்லா ஹையாக இருப்பாப்ல. அதாவது ஒருத்தன் வந்துட்டு 180 சென்டிமீட்டர் இருப்பான், இன்னொருத்தன் வந்துட்டு 160 சென்டிமீட்டர் இருப்பான். இப்படி ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த டிகிரி யூஸ் பண்ணப்படும், கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணப்படும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிற வந்துட்டு ஒருத்தனை பல பேரோட, அதாவது இந்த ரெண்டு டிகிரியும் எப்படி ஒன்று பாசிட்டிவ் ஒருத்தனை கம்பேர் பண்ணணும், அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுவோம். ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க, ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தான ஆளாக இருப்பாங்க. பட் கம்பேரிட்டிவ் வந்து எப்படி, கம்பேரிட்டிவ் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுவாங்க, பட் ரெண்டு பேரில் வந்துட்டு ரெண்டு பேருக்கு இடையில வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்கும். அதே வந்து சூப்பர்லேட்டிவ் வந்துட்டு ஒருத்தனை பல பேரோட கம்பேர் பண்ணுறது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேங்களா? தமிழில் இந்த மூணு டிகிரியும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவ் டிகிரினா அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும் வந்து பார்த்துக்கலாம். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனே அப்ஜெக்டிவ்ல ஒரு பார்ட் தான். ஓகேங்களா? இப்போ அப்ஜெக்டிவ்லாம் நம்ம தெளிவாக நடத்திக்கிட்டே போகணும்னா அந்த ஒரு செஷனை முடிக்கிற க்வெஸ்சன் பேப்பர் செஷனை முடிக்கிற ரெண்டு டூ ஹவர்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால் எவ்வளோ எவ்வளோ கான்செப்ட் பேஸாக வந்துட்டு சின்ன சின்ன கான்செப்டாக முடிக்க முடியுமோ அந்த கான்செப்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவ் டிகிரியில் வந்துட்டு அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும்னா டால்னு இருக்கும். ஓகேங்களா? இதே இது வந்துட்டு கம்பேரிட்டிவ்ல வந்துட்டு போனோம்னா டாலர்னு இருக்கும். ஓகேவா? டால்னு பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கும், கம்பேரிட்டிவ்ல டாலர்னு இருக்கும். அதே சூப்பர்லேட்டிவ்னா டாலர்ஸ்ட்னு இருக்கும்.
ஓகேங்களா? பாசிட்டிவ்ல டால்னு இருக்கும், கம்பேரிட்டிவ்ல டாலர்னு இருக்கும், அண்ட் சூப்பர்லேட்டிவ்ல டாலஸ்ட்னு இருக்கும். ஓகேங்களா? இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்துட்டு இங்கேயும் டாலர் தானே இருக்கு, நம்ம டாலர்னா கம்பேரிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இதை நமக்கு கொடுத்துருக்க டிகிரி பாசிட்டிவ் டிகிரியா இல்லை கம்பேரிட்டிவ்கான டிகிரியா இல்லை சூப்பர்லேட்டிவ்கான டிகிரியா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத பட்சத்தில், அதாவது ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறீங்க, இப்போ பாசிட்டிவும் ரெண்டு பேரை தான் பற்றி சொல்லணும், கம்பேரிட்டிவும் ரெண்டு வரும். ஓகேங்களா? அதாவது அஸ் டாலஸ் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரிக்கு, அதாவது பாசிட்டிவ்னா அந்த நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அஸ் டாலஸ், இதே வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ்னா சோ டாலஸ். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து கம்பேரிட்டிவ்க்கான இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாலருக்கு அப்புறம் வந்துட்டு தேன் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வரும், டாலருக்கு அடுத்து வந்துட்டு தேன் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வரும், இதுதான் வந்துட்டு கம்பேரிட்டிவ்க்கான கீவேர்ட். இதே வந்துட்டு சூப்பர்லேட்டிவ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாலஸ்ட்டுக்கு முன்னாடி த அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வரும். ஓகேங்களா? த அப்படிங்கிற கீவேர்ட் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா பாருங்கள், இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க, அஸ் அஸ் ஓகேங்களா, அஸ்ஸுங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க. செகண்டும் பாருங்கள், செகண்டும் அஸ் தான். ஓகேங்களா? இப்போ அஸ்ஸும் அஸ்ஸும் வந்துச்சுன்னா உள்ளே வந்துட்டு என்ன இருக்கணும், டால் தான் இருக்கணும், டாலர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அஸ் முன்னாடியும் பின்னாடி வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறதுக்கு வந்துட்டு டால் தான் இருக்கணும், அதுக்கு டாலர் அப்படின்னு இருக்கக்கூடாது. டாலர்னு வந்து அது என்ன டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி. டாலர்னு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு சைடும் என்ன இருக்கக்கூடாது, அஸ் இருக்கக்கூடாது, தேன் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்துட்டு நெகட்டிவா பாசிட்டிவான்னு பார்க்கணும். இப்போ நாட் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது இரண்டு லெட்டர்ஸ், நாட் இல்லைனா நோ அதர். இப்படி இந்த ரெண்டு சென்டென்ஸ் வந்துட்டு நீங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்த ரெண்டு லெட்டர் வந்துட்டு கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப நாட் வந்துருச்சு, நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அதாவது முத அஸ்க்கு பதிலா சோ வந்துட்டு யூஸ் பண்ணணும், சோ டால் அஸ். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு கரெக்டான க்வெஸ்சனா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? சோ டாலஸ் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் வந்து என்ன போட்டிருக்காங்க, மை பன்ஸ், அதாவது மைனா வந்துட்டு என்னது, என்னுடைய. ஓகேங்களா? என்னுடைய பன்ஸுங்கிறதுக்கு வந்துட்டு மீனிங் தெரியணும், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரிங்க இங்கே ஃபார்னா வந்துட்டு என்ன, ஆகங்கிறது வந்து தமிழ் மீனிங். ஓகேங்களா? ஃபார்னா ஆக, அதே அகைன்ஸ்ட்னா எதிராக, அகைன்ஸ்ட்னா எதிராக, டு அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, கு. ஓகேங்களா? கு. வித் அப்படிங்கிறது வந்து என்னது, உடன் இல்லைனா வைத்து. கொஞ்சம் கொஞ்சம் அதாவது நமக்கு வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை வந்து இது பண்ணணும்னா, இம்ப்ரூவ் பண்ணணும்னா, ரீடிங் கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம நிறையா வாசிக்கணும். வாசித்தா மட்டும் போதுமானா கிடையாது, அதாவது புரிஞ்சு வாசிக்கணும். அப்படி புரிஞ்சு நம்ம வந்து, நானும் தமிழ் மொழியை ஸ்டூடெண்ட் தான், இப்போ நானும் வாசிக்கிறப்ப நான் முதல் பிகினிங்கில் வந்து என்ன பண்ணேன்னா, அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு தமிழில் வந்து லெட்டர் எழுதிச்சுக்கேன் என் மனசுக்குள்ளேயே வந்துட்டு. இப்போ மை பன்ஸ்னா என்னுடைய, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தமிழில் வந்துட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டே வந்துட்டு எந்த
சென்டென்ஸ் வந்து இந்த பிளாங்க் விட்டுருப்பாங்களா, அந்த பிளாங்குக்கு எது கரெக்டா இருக்கும்னு யோசிச்சு பார்ப்பேன். ஓகேங்களா? இப்ப நம்ம நான் எப்படி வாசிப்பேனோ அதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப மை பன்ஸ் என்னுடைய, ஓகேங்களா, என்னுடைய ஏதோ ஒண்ணு பன்ஸுக்கு நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? யூஸ்வலி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவீங்க, பொதுவாக அப்படின்னு போலாமா? யூஸ்வலிக்கு வந்துட்டு தமிழ்ல வந்து என்ன, அது பொதுவாக. கிரீட்டட்னா வரவேற்பு, வரவேற்றல் அந்த சம்திங். லவுடுனா பலத்த, அப்ளாஸ்னா கை தட்டுதல், பைனா ஆல், மை ஃப்ரெண்ட்ஸ்னா என்னுடைய நண்பர்கள். ஓகேங்களா? இப்ப எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் சொல்றேன் தமிழுக்குள்ள. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எது வெர்பு, ஆர் கிரீட்டட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, அது வெர்பு. ஆர்ங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்பு, கிரீட்டட் அப்படிங்கிறது வந்துட்டு மெயின் வெர்பு. ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு அப்படியே வாசிங்க. என்னுடைய என்னுடைய பன்ஸ், பன்ஸ்னே வச்சுக்கோங்க. பொதுவாக, பொதுவாக அப்படின்னு பார்த்துட்டு நேரம் எங்க போயிடணும், லாஸ்ட்க்கு போயிருங்க. என்னுடைய பன்ஸ் பொதுவாக என்னுடைய நண்பர்கள் ஆல். ஓகேங்களா? நண்பர்கள் பை போட்டிருக்கா, ஆல், என்னுடைய நண்பர்கள் ஆல். ஓகேங்களா? என்னுடைய நண்பர்களால் பலத்த கைத்தட்டல். ஓகேங்களா? பலத்த கைத்தட்டல். அப்ப வந்துட்டு யோசிச்சு பாருங்க, பலத்த கைத்தட்டல் ஆக அப்படின்னா கிடையாது, ஆகன்னு வராது. பலத்த கைத்தட்டலுக்கு பலத்த கைத்தட்டல் எதிராக அப்படின்னு வராது, பலத்த கைத்தட்டலுக்கு அப்படின்னு வராது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாமா? பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்கப்படுகிறது. சோ ஆப்ஷன் வந்துட்டு டி தான் ஆன்சர், வித் தான், கிரீட்டட் வித். ஓகேங்களா? கிரீட்டட் வித். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியம். இடியம்ல வந்து பார்த்தப்ப இப்போ வந்துட்டு பிரேக் எ லெக், இதெல்லாம் காலங்காலமா அந்த க்வெஸ்சன் வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? விஷ் எ குட் லக். பிரேக் எ லெக்னா விஷ் எ குட் லக். ஓகேவா? சேஞ்ச். இப்போ வந்துட்டு க்வெஸ்சனை ரீட் பண்ணுங்க. ஹி ஆஃபன், இன்னையெல்லாம் ஆரம்பிக்குது, ஹி ஆஃபன் சேஞ்சஸ் பிளான் வை ஹி டூயிங் ஹிஸ் ஒர்க். அதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பவும் அந்த ரிமைனிங் டாஸ்க், அதாவது பாதி வேலையோட நிப்பாட்டிட்டு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிடுறான் அப்படிங்கிறதுக்கான ஏத்த இடியம் என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? அப்படிங்கிறதுக்கு ஏத்த இடியம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்துட்டு சேஞ்ச் ஹார்சஸ், நம்ம டேரக்டா பார்த்தாலே தெரியுது, அங்கேயும் அதே மாதிரி வெரி ஹாப்பி. ஓகேங்களா? ஸ்பில் த பீன்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் ரிப்பீட்டடா எஸ்எஸ்சியில கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸ்பில் த பீன்ஸ் ரிவீல் த சீக்ரெட். ரிவீல் த சீக்ரெட். ஓகேங்களா? இந்த மூணுமே இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபோர்த் க்வெஸ்சன். ஓகே, நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்தோம். இப்போ வந்துட்டு என்ன பார்த்து பார்க்கலாம்னா ஆர்டிகல் பார்க்கலாம். ஆர்டிகல்ல வந்துட்டு மொத்தம் வந்துட்டு மூணு தான் இருக்கு, ஏ அண்ட் த. இப்போ ஏயும் ஆனும் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, டெஃபினைட், இதை வந்துட்டு இன்டெஃபினைட் ஆர்டிகல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தாவை வந்துட்டு டெஃபினைட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் ஏ அண்ட் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு தமிழ் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஒருன்னு அர்த்தம். ஓகேங்களா? தாக்கு வந்துட்டு அந்த இந்த அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகேங்களா? ஒரு அந்த இந்த. இப்போ வந்துட்டு என்னன்னா ஆக்சுவலா வந்துட்டு ஆர்டிகல் லெட்டர்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். த அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய டாபிக். ஓகேவா? இதெல்லாம் தனியா கிளாஸ் எடுத்ததுனாலே இதுவே ஹாஃப் அன் அவர் போகும். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராமர் கிளாஸ் வந்துட்டு பின்னாடி நேரம் இருந்தால் க்வெஸ்சன் அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிராமர் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நம்ம கிராமர் பாட்டு தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் செஷன் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ
ஏ எந்த இடத்துல வரும், ஆன் எந்த இடத்துல வரும் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ உனக்கு ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கவுண்டபுள் நவுனாக கொடுத்துருக்காங்க. கவுண்டபுள் அன்கவுண்டபுள்னா என்னக்கூடிய நவுன்ஸ், என்ன முடியாத நவுன்ஸ். ஓகேங்களா? நம்ம ஆர்டிக்கல் எப்பயுமே எப்போ எதுக்குள்ள எதுக்கு முன்னாடி மட்டும்தான் போடணும், கவுண்டபுள் நவுன்ஸுக்கு முன்னாடி மட்டும்தான் ஆர்டிக்கல் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்னக்கூடிய நவுனுக்கு முன்னாடி ப்ரிபோஷன் போடணும். ஓகேங்களா? அப்படி போடுறப்ப முதல் லெட்டர் வந்துட்டு என்னன்னா AUIOUல ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா, AEIOUல வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆன் போடணும். ஓகேங்களா? AEIOUல வச்சு ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த லெட்டர்ல வந்துட்டு ஆன் போடணும். இப்ப ஆன் ஆரஞ்ச், ஆன் ஆப்பிள், ஓகேங்களா? இந்த மாதிரிங்க AEIOU அந்த இதில் ஆரம்பிச்சிருந்தா நம்ம வந்துட்டு எது தான், ஆன் தான் போடணும். இதே இது வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன போடலாம், ஏ போடலாம். அப்போ வந்துட்டு என்னன்னா சில இடங்களில் வந்துட்டு ஆன் வந்துட்டு என்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆன் அவர் ஆனஸ்ட், இதுக்கு கூட நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம், ஆன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அது ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ அவர் அவர் இதை வந்துட்டு தமிழ்ல அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, அவர் அவர்னா ஆ. ஓகேங்களா? ஆல தான் சாகும், ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஆனஸ்ட், ஓகேங்களா? ஆனஸ்ட், ஆனஸ்ட். முதல் எழுத்து என்ன இருக்கு, ஆ இருக்கு. இது வந்து அவர், ஓ முதல் எழுத்து வந்துட்டு ஆல இருக்கு, அப்படின்னா ஹச் வந்துட்டு சைலண்ட் ஆயிரும். இந்த மாதிரி இடங்கள்லயும் வந்துட்டு, அதாவது லெட்டர் வந்துட்டு கான்சோனன்ட் லெட்டரா இருந்தாலும், அதாவது வவல் லெட்டர்னா AEIOU, AEIOU வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ற லெட்டருக்குள்ளாலும் நம்ம என்ன போடணும், ஆன் அப்படிங்கிற ப்ரிபோ ஆன் அப்படிங்கிற ஆர்டிகளை வந்துட்டு போடணும். சில சமயத்துல வந்து என்ன இருக்குன்னா, கான்சோனன்டால ஆரம்பிச்சிருக்க லெட்டர் இப்போ வந்துட்டு ஹச் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கான்சோனன்டான லெட்டர் தான், ஆனா அதை வந்துட்டு என்னது உச்சரிப்பு பண்றப்ப வந்துட்டு ஆனஸ்ட் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது, ஆனஸ்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ ஆ அப்படிங்கிறது வந்துட்டு உயிரெழுத்து, உயிரெழுத்து தான் இங்கிலீஷ்ல ஒவ்வொல் ஆரம்பிச்சு. ஓகேங்களா? இது அப்பனா இது வந்து எந்த சவுண்டை கொடுக்குது, ஒவ்வொல் சவுண்டை கொடுக்கறது. அதாவது ஒவ்வொரு லெட்டர்ஸால ஆரம்பிக்காத லெட்டர்ஸ் ஒவ்வொரு சவுண்டு கொடுத்தாலுமே நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸை தவிர்த்து கான்சனன்ட் லெட்டர்ஸால ஆரம்பிக்கிற லெட்டருக்கு ஃபுல்லாமே எதுதான் போடணும், ஏ அப்படிங்கிறது தான் போடணும். அதாவது AEIOU தவிர்த்து மீதி லெட்டர்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது ஃபுல்லா ஏ தான் போடணும். ஓகேங்களா? இங்க என்ன போட்டிருக்காங்க, அண்ட் ஹோம்லெஸ். ஓகேங்களா? அண்ட் ஹோம்லெஸ் இங்க நமக்கு எந்த பாட்டை வந்துட்டு தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மீட் அண்ட் ஹோம்லெஸ் இதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மாற்ற சொல்கிறாங்க. இப்படி மாத்திரப்ப என்னன்னா, இங்கே வந்துட்டு மீட் அண்ட் ஹோம்லெஸ் இது வந்துட்டு மேலே இருக்கிறது அதே மாதிரி தான் இருக்குது, என்ன இது மட்டும் பாஸ்டில் இருக்குது. இங்கே வந்துட்டு வில்ஸ் வச்சுருக்காங்க, ஃபியூச்சரில் இருக்குது. இங்கே வந்துட்டு மெட் பாஸ்டில் தான் இருக்குது, ஆனால் என்ன ஒன்று மாதிரி இருக்குது, ஏ ஹோம்லெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அண்ட் எது எதுக்கு பார்த்தோம், அதாவது AEIOUவால் ஆரம்பிச்சிருக்கணும். இங்கே வந்துட்டு AEIOUவில் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஓகே. இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு இடியம் தான், இதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கிறது தான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. ஹாவ் ஏ குட் ரன்னா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாயா சக்ஸஸ் இன் த என்டியவர், என்டியவர்னா முயற்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? முயற்சி, தீவிர முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் என்டியவர். பட் ஒன்லி ஃபார் ஏ லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்ல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பெல் த எரர், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கான லெட்டர் வந்துட்டு என்னன்னு கேட்டுக்கான்.
ஓகேவா? இதுலலாம் நீங்க வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு இதுலதான் வந்துட்டு 4 சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. சில சிப்ல எல்லாம் வந்துட்டு டைரக்டாவே கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, 4 வேர்டை மட்டும் கொடுத்துருவாங்க. இதுல எது தப்பா இருக்குன்னு கேட்பாங்க ஓகேங்களா? அப்பங்கிறப்ப இது வந்து இதை விட அது மோர் ஈஸியரா இருக்கும் ஓகேங்களா? பட் இதுல வந்துட்டு என்ன இதுதான் தப்பு. ஆக்சுவலா வந்துட்டு ட்ரை ட்ரை தான், இது வந்துட்டு ட்ரெட் அப்படின்றாங்க. ட்ரை வந்து ட்ரைடுன்னு மாறிடும் ஓகேங்களா? முன்னாடி வந்துட்டு ஒரு ஐ வந்திருக்கணும் ஓகேங்களா? ஸோ இதுதான் தவறு ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்க, இந்த க்வெஸ்சன் பாருங்க. அதாவது உனக்கு இந்த கோர்ஸ் கோர்சர், இதே மாதிரி கோர்ஸ் கோர்சர், இந்த ரெண்டுக்குமே வந்து உனக்கு மீனிங் தெரியல. ஆனால் இந்த க்வெஸ்சனை நீ அட்டன் பண்ணும் ஓகேவா? இப்போ என்ன அட்டன் பண்ணலாம், ஹேர் மதர். இங்கே எங்கேயாவது வந்துட்டு எது இருக்கான்னு பாரு. அதாவது தேன் கோர்சர்னு வந்தாலே நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், கம்பேரிட்டிவ். அதாவது ஒரு இதோட இஆர் சேர்த்து வந்துச்சுன்னா அதை வந்து கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லியிருந்தேன். ஒரு லெட்டர் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்ல இருக்குன்னா தேன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கான்னு. So than அப்படிங்கற கீவேர்ட் இங்க எங்கயுமே இல்ல. இந்த கொடுத்திருக்க மொத்த சென்டென்ஸ்லயும் than அப்படிங்கற கீவேர்ட் கிடையவே கிடையாது. அப்ப நமக்கு கொடுத்திருக்க சென்டென்ஸ் வந்து எந்த கான சென்டென்ஸ் கிடையாது, கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் கிடையாது. சோ ஆப்ஷன் C யும் கேன்சல் பண்ணிடலாம், D யையும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா? ரெண்டு ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டியா, இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியல. அப்பனா நீ இத தாராளமா வந்துட்டு அட்டெண்ட் பண்ணு. ஏன்னா உன்னுடைய ரேட் வந்து இதுல இருக்கும், 25%ல வந்துட்டு 50% பேசு ஓகேங்களா? அப்படி அர்த்தம் கரடு முரடா ஓகேங்களா? கரடு முரடான அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்துட்டு டைப்ஸ். அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான அர்த்தம் ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒமிட் பண்ண தெரியணும், எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த ஆன்சர் எந்தெந்த ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வராது அப்படின்னு ஒமிட் பண்ண தெரிஞ்சிட்டாலே வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு கொஸ்டினில் வந்துட்டு சக்ஸஸ் ரேட்டை வந்து ஏற்றிக்கலாம் ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டினும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் த எரர் தான் ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினும் வந்துட்டு ஸ்பெல்லிங் த எரர் தான். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக இருக்கு ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஒரிஜினல் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஈ வந்திருக்காரு ஓகே. இதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா? இங்கே வந்துட்டு ஈ வந்திருக்காது. அதே மாதிரி இங்கே ஆர் முனியில் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனில் வந்துட்டு ஏ வந்திருக்கும், ஆர் மெனின்னு வந்திருக்கும் ஓகேவா? அடுத்து தேர்ட் பொசிஷனில் கரெக்டு. ஃபோர்த்தில் வந்து என்ன இருக்குன்னா மெலடி வந்துட்டு இதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 4 வேர்டு தான், 4 எது இதில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இங்கே மெலடி, இங்கே வந்து சைமல் இது, அதே இது வந்து இங்கே ஹார்மோனி ஓகேங்களா? அப்போ நான் தேர்ட் ஆப்ஷனில் ஒன்று தான் வந்துட்டு எல்லா வேடும் சரியாக இருக்கு. உங்களுக்கு சில நேரத்தில் வந்துட்டு சென்டென்ஸ் மறந்து போயிடுச்சு, தப்பாக கொடுத்துருக்கேன்னா அந்த சென்டென்ஸை கண்ணை மூடிட்டே வந்துட்டு தனியாக எழுதி பாருங்கள். இப்போ சைமல், அதாவது அந்த முன்னாடி அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்துருந்தா தான் ஓகேங்களா? நீங்கள் அந்த வார்த்தையை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படிங்கிற நேரத்தில் வந்துட்டு அந்த சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா? இதை நீங்கள் தனியாக எழுதி பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு இதாக இருக்கும் அப்படின்னு தப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சலாம். இப்போ ஹார்மோனி மெலோடி ஓகேங்களா? இப்படி ஒரு தடவை கண்ணை மூடிட்டு அந்த ஃபில்லிங்கை மட்டும் ஃபில்லிங்கை பார்க்காம லைட்டாக என்ன சென்டென்ஸ் மட்டும் பார்த்துட்டே நீங்கள் தனியாக எழுதி பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுவும் ஒரு எரர் ஸ்பாட் தான் ஓகேங்களா? இதுவும் எரர் ஸ்பாட் தான் ஓகே, கிராமர் பாட் தான். அண்ட் தேர் அப்பான் ஓகேங்களா? தேர் அப்பான் ஹீ சடன் இங்கே க்வெஸ்சன் ஆரம்பிக்கிறேங்க. இங்கே ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக முடியுது ஓகேவா? இதில் வந்துட்டு என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வந்துட்டு க்வெஸ்சனை பார்த்தோன்னே வந்துட்டு இந்த க்வெஸ்சனை அட்டன் பண்ண மாட்டோம். ஏன்னா க்வெஸ்சனே பெருசாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிடும். ஆக்சுவலாக எரரில் வந்துட்டு எந்தெந்த க்வெஸ்சன் வந்துட்டு பெருசாக இருக்கோ அதுதான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா? இங்கே பாருங்க, தேர் அப்பான் அதெல்லாம் விட்டுருங்க. ஹீ சடன் ரிமெம்பர்ட்,
he sudden remembered. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம டால் அப்படின்னு பார்த்தோம்ல, டால் பார்த்தோம்ல, இந்த டால் அப்படிங்கிற வந்துட்டு என்னது கம்பேர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல டால் இதெல்லாம் பார்த்தோம். டால்லாம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் என்பது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நவுன் இருக்கு பார்த்தீங்களா, நவுன், அதாவது நவுன்னா தமிழில் பெயர் சொல்லு சொல்லுவோம் ஓகேங்களா, அந்த பெயர் சொல்ல மெருகேற்றி கூறுவதற்கு பயன்படுவது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஓகேங்களா. அந்த நவுனை மெருகேத்தி கூறுவதற்கு பயன்படுவதுதான் வந்துட்டு என்னது அப்ஜெக்டிவ்ஸ். அதே தான் இங்கே வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல டால் இருந்ததுன்னா டால் பாய், அதாவது பாய் அப்படிங்கிறது வந்து என்னது நவுனு, டால் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து சடன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, உடனடி ஓகேங்களா. இது வந்துட்டு என்னது, இது வந்து என்னது, இது வந்துட்டு ஒரு விதமான அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ் வந்துட்டு எதைத்தான் வந்துட்டு இது பண்ணும், அதுக்கு அடுத்து வந்துட்டு நவுன் இருக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு நவுன் கிடையாது, சடன் ரிமெம்பர்டுன்னு தான் இருக்கு ஓகேங்களா, சடன் ரிமெம்பர்டுன்னு தான் இருக்கு ஓகேங்களா. அப்போ நான் என்ன ஒரு பிரச்சனை, இங்கே வந்துட்டு நவுன் கிடையாது, அதுக்கு பதிலாக என்ன இருக்கு, வெர்ப் இருக்கு. அப்போ நான் அப்ஜெக்டிவ் ஆனது வந்து எதை மட்டும் குவாலிஃபை பண்ணும், நவுனை மட்டும் தான் குவாலிஃபை பண்ணும், வெர்பை குவாலிஃபை பண்ணாது. அப்புறம் நமக்கு வந்து நவுன் இருக்கணும். ரிமெம்பர் அப்படிங்கிறது வந்து நினைவுபடுத்துதல் அப்படிங்கிற ஒரு வெர்பை குறிக்குது ஓகேங்களா. அப்போ நான் வெர்பை வந்துட்டு எது மெருகேத்தி கூடும் பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஓகேங்களா. அட்வெர்பை வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம், அதாவது அட்ஜெக்டிவோட எல்ஓஐ சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அட்வெர்ப் வந்துடும். ஸோ ஹீ சடன்லி எல்ஓஐ சேர்த்தீங்கன்னா இது வந்துட்டு அட்வெர்ப். அப்ஜெக்டிவாக இப்போ அட்வெர்பாக மாற்றுறோம், எல்ஓஐ சேர்த்து எழுதுறோம். ஸோ ஹீ சடன்லி ரிமெம்பர்டு. ஸோ நமக்கு டி, ஆப்ஷன் டி தான் வந்துட்டு என்னது ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம் ஓகே. ஓகே இந்த மாணிக்கு தான் ஸ்பெல்ல எரர் கொடுப்பாங்க, அந்த மாணிக்கு மேக்ஸிமம் வராது, இந்த மாணிக்கு வந்தால் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஓகே இங்கே என்ன தப்பாக இருக்குது, கண்ணை மட்டும் எழுதுங்க, சர்ப்ரைஸ் ஓகேயா. அப்போ நான் ஆறு வந்து கிடையாது ஓகேங்களா, சர்ப்ரைஸ் ஓகேங்களா. வித் அடுத்து வந்து பி ஆப்ஷன் சக்சஸ்ஃபுல் ஓகேங்களா. அப்போ நான் ஒரு எஸ் வந்துட்டு கிடையாது ஓகேங்களா. ரெலிவெண்ட், ரெலிவெண்ட் அப்படிங்கிற வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏ வரணும் ஓகேங்களா. அப்போ நான் வித் கோல்டு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம் ஓகே. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த இதையும் எரர் பாட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் கிராமர் எரர் தான் ஸ்பாட் மட்டும் மூணு கேட்டிருக்கான் ஓகேங்களா. இதில் வந்துட்டு மை ஆண்ட் ஹேஸ் ஏ பெட்டடு ஐலாண்ட் ரெட் ரோஸ்டர் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்துட்டு இது வந்து ஹேஸ்ன்னு வந்திருக்கான், ஹேஸ்ன்னு வந்துட்டாலையும் வந்துட்டு என்ன டென்ஸ் பாட்டில் வந்து வந்திருக்கு ஓகேங்களா. டென்ஸ் வந்துட்டு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் வந்துச்சுன்னா ஹேஸ் ஹேவ் அதுக்கடுத்து வந்துட்டு வி3 வரணும். வி3ங்கிற வந்துட்டு ஃபார்ம் ஆஃப் வெர்ப். இப்போ வந்துட்டு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் த வெர்பில் வந்துட்டு கோ அப்படிங்கிறதுக்கா இதை வந்துட்டு வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து வந்துட்டு கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு வி1, இது வந்துட்டு வி2, இது வந்துட்டு வி3 ஓகேங்களா. அப்போ நான் ஹேஸ் ஹேவுக்கு அப்புறம் வந்துட்டு எந்த இதுதான் வரணும், வி3 தான் வரணும் ஓகேங்களா. இங்கே வந்துட்டு என்ன இருக்கு, ஹேஸுக்கு அப்புறம் வந்துட்டு ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்கு ஓகேங்களா. எப்பயும் அடுத்து வந்துட்டு அதாவது
ஹெல்பிங் வெர்பா வந்துச்சுன்னா மெயின் வெர்ப் வந்து எதுல இருக்கணும், எம் வி த்ரீ ஃபார்ம்ல இருக்கணும். ஆனா இங்க ஹேஸ் வந்திருக்கு, ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏ வந்துருக்கு ஆர்டிகல், ஆர்டிகலுக்கு அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு வி த்ரீ ஃபார்ம்ல இருக்கு. பட் ஒரு இதுக்கு அடுத்து ஹேஸுக்கு அடுத்து ஓகேங்களா, ஹேஸுக்கு அடுத்து வந்துட்டு ஏதாவது ஆர்டிகல் வந்துச்சுன்னா ஹேஸ் வந்துட்டு மெயின் வெர்பா தான் இருக்கும் ஓகேங்களா. ஹேஸுக்கு அதாவது ஹேஸுக்கு அடுத்து வி த்ரீ வந்துச்சுன்னா ஹேஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்பா இருக்கும் ஓகேங்களா. அப்பனா நம்ம ஈஸியா வந்து அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு எழுதிக்கலாம். ஆனா ஹேஸுக்கு அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஆர்டிகலோ ப்ரிபோஷனோ வந்துச்சுன்னா ஹேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மெயின் வெர்ப். மெயின் ஹேஸுங்கிறது வந்து மெயின் வெர்பா ஆச்சுன்னா இது வந்துட்டு என்ன டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஓகேங்களா. இது வந்துட்டு ஹேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹெல்பிங் வெர்பா வந்து அதுக்கடுத்து வி த்ரீ வந்துச்சுன்னா ஹேஸ் அப்படிங்கிறது என்ன, அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டுடைய ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்துட்டு சேர்ந்தது. இங்கே வந்து ஹேஸ் அப்படிங்கிறது மெயின் வெர்பா வந்துருச்சு ஓகேங்களா. இதுக்கடுத்து ஹேஸுக்கு அடுத்து வந்துட்டு ஆர்டிகலோ இல்லை வேற ஏதாவது ப்ரிபோசனோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வர்றது வந்துட்டு நமக்கு வந்துட்டு தேவை கிடையாது. அது வந்துட்டு எப்படி தான் இருக்கணும், வி ஒன் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ ஹேஸ் அ பட் ஓகேங்களா, இதுதான் answer. Okay, la. Next question bolama. Next question. Yeah, varanga ethana error. 4 error vandhuchu. Na ore oru question la mattum 4 errors irukku. Okay, la. Ipa namma pona paatha paathadha. போன இதில் பார்த்தது தான் ஹேஸுக்கு அடுத்து வந்துட்டு அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல என்ன சொல்லியிருந்தேன், அதுக்கடுத்து வெர்பு வந்துச்சுன்னா அது வந்து எதுல வரணும், வி த்ரீல தான் வரணும். அங்க போனதுல வந்துட்டு ஹாஸ் ஏ பெட்டர்னு கொடுத்துருந்தாங்க ஓகேவா. ஹேஸுக்கு அடுத்து என்ன வந்துருச்சு, ஆர்டிக்கல் வந்துருச்சு ஓகேங்களா. ஆர்டிக்கல் வந்ததுக்கு அப்படின்னா ஹேஸ் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும், ஹெல்ப் மெயின் வெர்பா மாறிடுச்சு ஓகேங்களா. மெயின் வெர்பா மாறிடுச்சு. பெட்டடுங்கிறது வந்துட்டு பெட் அப்படிங்கிறது மட்டும்தான், இது பெட்டடு அப்படிங்கிறது வந்து வெர்பு கிடையாது, பெட் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரினம். ஹேஸ் அ பெட் அதாவது செல்ல பிராணி அப்படிங்கிறப்ப வெறும் பெட்டோட நிப்பாட்டினா போதும். ஹெட்டட் பெட்டட் அப்படிங்கிறது வெர்பா இருந்தால் மட்டும் இடி சேர்த்து எழுதணும். ஆனால் அங்கே இருக்கிறது வந்து என்னது, செல்ல பிராணி. செல்ல பிராணிங்கிறது வந்துட்டு செயலா, ஏதாவது ஒரு செயலா கிடையாது, அப்படின்னா பெட்டோட நிப்பாட்டியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பாருங்க, த ஹெல்தி ஏஜென்சி ஹேஸ் ஹேஸ்னு வந்திருக்கு, ஹேஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு என்கரேஜ்னு வந்திருக்கு. என்கரேஜ் அப்படிங்கிறது வந்து என்ன, அது அது ஒரு செயல். ஸோ ஹேஸுக்கு எடுத்து வர்றது எந்த ஃபார்மில் இருக்கணும், வி த்ரீ ஃபார்மில் இருக்கணும். ஸோ ஹேஸ் என்கரேஜ், ஸோ ஹேஸ் என்கரேஜ்டு. அப்போனா இதோட இது எந்த இதில் வரணும், என்கரேஜ்டு அப்படிங்கிற வி த்ரீ ஃபார்மில் வரணும் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்துட்டு சி ஆப்ஷன் ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாமா ஓகேங்களா. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை வச்சுட்டு ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சு, அதுக்கப்புறம் டென்ஸை வச்சு ரெண்டு கொஸ்டின் வந்துருக்கு ஓகேங்களா. ஓகே இப்போ இங்கே உங்களுக்கு கண்ணை எங்கேயுமே பார்க்காதீங்க, நேராக அந்த கொஸ்டினை பாருங்கள். தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நின்றுக்கிறணும் ஓகேங்களா. தேன் வந்துருச்சுனாலே இது என்ன டிகிரியாக இருக்கணும், கம்பேரிட்டிவ் டிகிரியாக இருக்கணும் ஓகேங்களா. கம்பேரிட்டிவ் டிகிரியாக இருக்கணும். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன இருக்கணும், ER சேர்த்து எழுதணும், ER சேர்த்து எழுதணும். இங்கே EST அப்படின்னா இது சூப்பர் லேட்டிவ் கிடையாது, டால் மட்டும் இருக்குது பாசிட்டிவ் அப்படின்னா எதுவும் கிடையாது. மோர் டாலர், மோர் டாலர்னா எதுவும் கிடையாது, டாலர் தான். ஒன்று மோர் மட்டும் வந்திருக்கணும், இல்லைன்னா ER சேர்த்து எழுதணும். எது எதுக்கு வந்துட்டு மோர் சேர்த்து எழுதணும்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை, இப்போ டால் இதை வந்துட்டு அப்படியே இங்கிலீஷில் எழுதுங்க, தமிழில் டால் புள்ளி வச்ச லெட்டர்லாம் அடிச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒன் சிலபி வேகேஷன் வேர்டு, ஒன் சிலபிள் வேர்டுக்கெல்லாம் ER EST சேர்த்து எழுதுவீங்க. ER வந்து கம்பேரிட்டிவ்லையும் EST வந்துட்டு சூப்பர் லெட்டிலும் சேர்த்து எழுதுவீங்க. இதே வந்து எங்கே வந்துட்டு நீங்கள் மோர் டால் அப்படிங்கிற, அதாவது மோர் இன்டெலிஜென்ட், எந்த இடத்துல மோர் மோஸ்ட் போடணும்னா, இப்போ இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கு இன்டெலிஜென்ட், இதை வந்துட்டு அப்படியே தமிழ் எழுதுங்க.
இன்டெலிஜென்ட். ஓகேடா, புள்ளி வச்ச லெட்டர்லாம் அடிங்க. இப்போ வாசித்து பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்போ நான் நாலு லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன, அதாவது ஒரு லெட்டர் இருந்தால் ஈயா சேர்த்து எழுதணும், இதே இது ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மோர் மோஸ்ட் சேர்த்து எழுதணும். அதாவது மோருங்கிறது வந்துட்டு எதில் பார்த்தீங்கன்னா, மோருங்கிறது வந்துட்டு கம்பேரிட்டிவ், மோஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பர் லெட்டர்னு எழுதணும். மோர் இன்டெலிஜென்ட்ங்கிறது வந்து கம்பேரிட்டிவ், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்ன, அது சூப்பர் லேட்டிவ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ஓகே, இந்த இதெல்லாம் ஒர்க்ஷாப்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ல படித்தா தான். ஓகேங்களா, ஆன்டி அப்படிங்கிறது வந்து என்ன, அது ஆன்டி பதி. ஓகேங்களா, ஆன்டி அப்படிங்கிறது வந்து வெறுப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா, வெறுப்புன்னு அர்த்தம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆன்டி இந்தியன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்தியாவே வந்துட்டு வெறுக்கிறது. ஓகேங்களா, அப்படின்னா ஆன்டிங்கிறது வந்து வெறுப்பு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன, லவ். ஓகேங்களா, பார்த்தானே போட்டு இது பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? எனர்வேட், எனர்வேட் அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக், வீக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, இன்செக்யூர், இன்செக்யூர்னா பாதுகாப்பு இல்லாமல், அது வராது. செக்யூர் பாதுகாப்பு, இதுவும் வராது. ஓகேங்களா, டீசோலேஷன்னா வந்து தனிமைப்படுத்துறது, அதுவும் கிடையாது. இங்கே வந்து டிவிட்டலைஸ் தான் இருக்கு. ஸோ தி ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கிளாஸ் டெஸ்ட். ஓகேங்களா, கிளாஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு என்ன ஒன்றுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த கொடுத்துருக்க பேராவை வந்துட்டு நல்லா ரீட் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு பேராவை ரீட் பண்ணுறோமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு தான் நமக்கு வந்துட்டு என்ன இருக்கும், நம்மளால் இதில் வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதான் சொல்லியிருந்தேன், ரீடிங் கேப்பபிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, இப்போ உள்ளே போய் பார்த்தலாமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு லைனை வந்துட்டு அப்படியே வாசிங்க. ஃபர்ஸ்ட் லைனாக வாசிங்க, த காசஸ், காசஸ்னா காரணங்கள்னு அர்த்தம். ஓகேங்களா, காசஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, அது காரணங்கள். என்ன சொல்கிறாங்க, பைபோலார் டிஸார்டர். ஓகேங்களா, காசஸ்னா காரணங்கள், அப்படின்னா ஏதோ ஒரு டிஸார்டர்னா நமக்கே தெரியும், நம்ம எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம், டிஸார்டர்னா நோயின் அர்த்தம். ஓகேங்களா, ஏதோ ஒரு நோயை பற்றி சொல்ல வர்றாங்க, அதாவது பைபோலார் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி சொல்ல வர்றாங்க. ஆர் இட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டூட், அதை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு இன்னும் அண்டர்ஸ்டூண்ட் பண்ணலை அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஆனால் இட் அஃபன், அஃபன்னா என்ன சொன்னேன், அப்பயும் வந்துட்டு அடிக்கடி சொல்லியிருந்தோமா? ஓகேங்களா, அஃபன்னா அடிக்கடி. ஓகே, அடிக்கடி அப்படின்ட்டு இப்போ கீழே இருக்க ஆப்ஷனை பார்த்தலாம். சயின்ஸு, இன்ஜெக்ட்ஸு, திங்ஸு அண்ட் அப்பியர்ஸ். ஓகேங்களா, ஓகே கீழே இருங்க. The causes of bipolar disorder are not completely understood. அதாவது இன்னும் பைபோலார் டிசார்டர் என்னன்னு அவங்க கம்ப்ளீட்டாக வந்துட்டு அண்டர்ஸ்டூடே பண்ணலை. ஆனால் என்ன இருக்கு, பட் ஆனால் இட் அஃபன், அஃபன்னா வந்துட்டு அடிக்கடி தோன்றுகிறது, டு பி ஹெரிட்டடி, ஹெரிட்டிட்டேரினா வந்து நம்ம பரம்பரை வழியாக தோன்று சொல்லுவோம்ல, அதுதான் ஹெரிட்டிட்டேரி. ஓகேங்களா, தோன்றுகிறது ஹெரிட்டிட்டேரி. த ஃபர்ஸ்ட் மேனிக், மேனிக்னா வந்துட்டு பயமுறுத்துறது அல்லது டிப்ரெசிவ். ஆர் இயர்லி அடல்ட்ஹுட், இளமை பருவத்துக்கு, இயர்லி இளமை பருவத்தில், அதாவது முந்தைய இளமை பருவத்தில் வந்துட்டு என்னன்னா, த ஃபர்ஸ்ட் மேனியாக் டிப்ரெசிவ் எபிசோட் ஆஃப் பைபோலார் டிஸார்டர் யூஸ்வலி பொதுவாக டேஸ் இன் த டீனேஜ் இயர்ஸ். டேஸ் இன் த டீனேஜ் இயர்ஸ்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, க்வெஸ்சன் என்னென்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. த ஃபஸ்ட் மேனிக் ஆர் டிப்ரெசிவ் எபிசோட் ஆஃப் பைபோலார் டிசார்டர் பொதுவாக இந்த டீனேஜ் இயர்ஸில் வந்துட்டு நடக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த டிசார்டர் வந்துட்டு பொதுவாக எங்கே, டீனேஜ் இயர்ஸில் தான் வந்துட்டு நடக்கும், டீனேஜ் இயர் அல்லது நம்மளோட இளவை பருவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகேங்களா, இந்த சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ்னால் அறிகுறிகள், கேன் பி சப்டில், நுண்ணியதாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் நுண்ணியதாக இருக்கும், அது உங்களை என்ன பண்ணுவோம்,
கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேங்களா, நுண்ணியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்ஃபியூசிங் மெனி பீப்புள் வித் த பைபோலார் டிசார்டர் ஆர் ஓவர்லுக்குடு. ஓவர்லுக்குன்னா வந்துட்டு என்ன பண்ணுது, அதோடைய சிம்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணிடுது, மெனி பீப்புள் அதாவது ரொம்ப ரொம்ப பேருக்கு வந்துட்டு பைபோலார் டிசார்டர் வந்துட்டு என்னன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க, ஓவர் பண்ணிடுறாங்க, ஓவர்லுக் பண்ணிடுறாங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. அதே நேரத்தில் வந்து மிஸ்டயக்னைஸ்னா தவறாக வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிடறாங்க, இது வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. ரிசல்டிங் இன் அதனால் என்ன ஆயிரும், அன்நெக்சசரி, அன்நெக்சரினா தேவையில்லாத இதுக்கு, அது தேவையில்லாத அந்த டேஸ் வந்து நமக்கு தெரியல, நம்ம ஆப்ஷனை பார்த்தா தான் சொல்ல முடியும். தேவையில்லாத தொந்தரவுகள் அந்த மாதிரி வச்சுக்கும். சின்ஸ் பைபோலார் டிசார்டர் டென்ஸ் டு வோர்ஸ், அதாவது அங்கிருந்து வந்து பைபோலார் டிசார்டர் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்குது, ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கும். எதனால, வித்தவுட் ட்ரீட்மெண்ட்னால ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன், இட்ஸ் இம்பார்ட்டன்ட், அதாவது என்ன சொல்றாங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம், என்ன பண்றது, டு லேர்ன் த சிம்டம்ஸ். ஓகேங்களா, டு லேர்ன் த சிம்டம்ஸ் வந்துட்டு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்றதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றா. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சிம்டம்ஸ் லுக் லைக் ரெகனைசிங் த ப்ராப்ளம் சிஸ்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபீலிங் பெட்டர் அண்ட் கெட்டிங் யுவர், அதாவது என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து சிம்டம்ஸ் என்னென்ன ரெகனைஸ் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக முடியும், பெட்டர் ஆக முடியும், அண்டு கெட்டிங் யுவர் லைஃப் பேக் ஆன் ட்ராக். ஓகேங்களா, கெட்டிங் யுவர் லைஃப் பேக் ஆன் ட்ராக். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துலாமா, ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜென்ரல் ரீடிங்கை விட்டுருக்கோம், ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்கள் எத்தனை தடவை ரீட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கேப்பபிலிட்டி, உங்க கேப்பபிலிட்டி பொறுத்து. ஓகேங்களா, ஓகே தட் காசஸ் அதாவது காசஸ் ஆஃப் பைபோலார் டிசார்டர், பைபோலார் டிசார்டருடைய காரணம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்மளுக்கு புரியல, ஆனால் இட் ஆஃபன் அடிக்கடி வந்துட்டு என்ன அது ஹெரிடேட்டரி மூலமா அப்பி தோன்றிக்கிட்டே இருக்கு அப்படின்றா. ஹெரிடேட்டரினா வாரிஸ், அதாவது பரம்பரை பரம்பரையா இது வந்துட்டு தோன்றிக்கிட்டே இருக்கு அப்படின்றா. அப்படின்னா ஹெரிடேட்டி, அப்படின்னா ஹெரிடேரி பரம்பரை பரம்பரையாக தோன்றுகிறது. அப்புறம் தோன்றுகிறது அப்படிங்கிறது வந்து சயின்ஸ் வராது. ஓகேங்களா, சயின்ஸுங்கிறது வந்துட்டு என்னது அறிகுறி அந்த மாதிரி வருது, பின்ச்சும் வராது. ஓகேங்களா, இன்ஜெக்ஷனும் வராது. அப்புறம் தோன்றுகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது வந்து என்னது அப்பியர்ஸ். ஓகேங்களா, அப்பியர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாமா, நெக்ஸ்ட் போகலாம். 17வது விஷயம் டர்ன்ஸ்னா திரும்புது, ட்ரிண்டில்ஸ்னா குறைகிறது, டிஃபர்ஸ்னா வேறுபடுத்துது, அக்கர்ஸ்னா நடக்கிறது. ஓகேங்களா, அக்கர்ஸ் நடக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ அந்த பிளாங்ஸை பார்க்கலாம், பிளாங்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேனியாக் ஆர் டிப்ரெசிவ் எபிசோட். ஓகேங்களா, டிப்ரெசிவ் எபிசோட் ஆஃப் பைபோலார் டிசார்டர் பொதுவாக எங்கே, அதாவது டீனேஜ் இயர்ஸில் தான் வந்துட்டு தோன்றும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்பனா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அக்கர்ஸ் நடக்கிறது பொதுவாக இந்த டீனேஜ் இயர்ஸ் அந்த இயர்லி சைல்டுஹுட்ல தான் வந்துட்டு என்ன அது அடல்ட்ஹுட் தான் நடக்குது அப்படின்பா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா, அக்கர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு கரெக்டான மீனிங்காக இருக்கும். இந்த சிம்டம்ஸ் கேன் பி சப்டில் அண்ட் கன்ஃபியூசிங் மெனி பீப்புள் வித் த பைபோலார் டிசார்டர் ஆர் ஓவர் லுக்குட் ஆர் மிஸ்டயக்னைஸ் ரிசல்டிங் இன் அன்நெக்சசரி தேவையில்லாத தொந்தரவுகள். தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு, சஃபரிங் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சஃபரிங் தான். Since bipolar disorder tends to worsen without treatment, it's important to learn. ஏன்னா அதாவது இம்பார்ட்டன்ட், அதாவது வொர்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதோடைய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறணும். அதனால சிம்டம்ஸ் வந்துட்டு என்ன என்ன. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு பாருங்கள் ஆப்ஷன் நீங்கள் 18 பாருங்கள், இங்கே வந்துட்டு ஆப்ஷன் 19 சாரி 19 வாட் அப்படிங்கிறது என்ன, எந்த எந்த சிம்டம்ஸ்ன்னு தெரியும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வராது. அப்படின்னா ஆப்ஷன்
ஆப்ஷன் சி கிடையாது. ஏன் சிம்டம்ஸ் அதுவும் கிடையாது, எங்கே சிம்டம்ஸும் கிடையாது, என்னென்ன சிம்டம்ஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 19 வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஓகே, 20 தே சிம்டம்ஸ் லுக் லைக் ரெகனைசேட்டிங் த ப்ராப்ளம்ஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டு ஃபீலிங் பெட்டர் அண்ட் கெட்டிங் யுவர் லைஃப் பேக் ஆன் வந்துச்சுன்னா நம்ம 20 வந்துட்டு என்ன பார்க்கலாம், என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. பேக் ஆன் பிளாட்ஃபார்ம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதாக வராது. இங்கேயா அப்படின்னா ஏ கிடையாது, பேக் ஆன் டைமும் கிடையாது, பேக் ஆன் ட்ராக், நம்மளுடைய வாழ்க்கையை திரும்ப கொண்டு வர்றதுக்கு இது முக்கியமானதாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இதுனா நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு இங்கிலீஷ் பேப்பராக நம்ம டீப்பாக வந்துட்டு அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இது போக கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அப்பப்போ கிராமர் பார்ட்டையும் பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம எப்படி வந்துட்டு ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணலாம், எந்தெந்த அதாவது நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்துட்டு பொறுத்தளவு, இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நல்லா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நல்லா படிக்கணுங்க. அதே நேரத்தில் வந்துட்டு என்னென்னா வொகாப் வந்துட்டு என்ன பண்ணிடலாம்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் இருக்குது பார்த்தீங்களா, அதை படித்தாலே நம்ம மெயின்டைன் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, கொஞ்சம் டஃப் தான் வொகாப்லரிக்கு வந்துட்டு இப்போதைக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண வேணாம். இப்போதைக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கிராமர்லேயும் அதோட இந்த ரீடிங் கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கணும்ல. ஒரு மணி நேரம் வந்துட்டு ஏதாவது நியூஸ் பேப்பரையும் இங்கிலீஷ் பேப்பரையும் வந்து வாசிக்கிட்டு இருந்தாலுமே நம்மளோட இங்கிலீஷில் வந்துட்டு கிராஜுவலாக நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா, ஓகே ஓகேங்க, இதோட கிளாஸை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வீக் போகலாம். ஓகேங்களா, ஓகேங்க.